வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோஸ் சாம்பார் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கோஸில் கால் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் பாதி பாதியாக வெட்டி வச்சுருக்கேன். தக்காளி ரெண்டு தக்காளி, பருப்பு ஒரு டம்ளர் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சாம்பார் தூள் ரெண்டு ஸ்பூன், கருவேப்பிலை, மல்லித்தலை. கோஸை வந்து இப்போ கட் பண்ணிக்கலாம். ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணாமல் கொஞ்சம் பெரிய பெரிய உருளைக்கிழங்கு பெருசாக கட் பண்ணணும், அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் கோஸ் வெட்டிக்கிட்டோம். இப்போ தாளிக்கலாம் சாம்பார். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, வெங்காயம் நல்லா பாதி அளவுக்கு வதங்கினதும் நம்ம தக்காளி கோசி ஒன்றாவே போடலாம். கொஞ்சம் உப்பு, தக்காளி வதங்கவும் விட்டாலும் தண்ணி ஊற்றிட்டு சாம்பார் தூள் ரெண்டு ஸ்பூன், எடுத்து வச்ச கருவேப்பிலை மல்லித்தலை எல்லாம் போட்டு அதையும் கிளறி விட்டுடலாம். தண்ணி கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். நம்ம பருப்பு வேக வச்சதுலேயும் கொஞ்சம் தண்ணி கலந்துருக்கோம், அதையும் சேர்த்து ஊற்றுறப்போ சரியாக இருக்கும். இப்போ அதுக்கு குழம்புல கொஞ்சம் லைட்டாக வதக்குறப்ப கொஞ்சம் உப்பு போட்டோம், இப்போ கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு. இது கோஸெல்லாம் நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் பருப்பு ஊற்றிக்கலாம். இப்போ கோஸ் வேக வைக்கலாம். நல்லா கொதிச்சு வெந்துருச்சு கோஸ், நல்லா முக்கால் பதத்துக்கு வெந்துருச்சு கோஸ். இப்போ வேக வச்ச பருப்பை இதில் ஊற்றிக்கலாம். பருப்பு ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு நமக்கு இதில் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு சாம்பார் தண்ணியாக தான் பிடிக்கும் அப்படின்னா நல்லா தண்ணியாக சேர்த்துக்கலாம். இல்லை கெட்டியாக இருக்கணும்னா தண்ணி அதிகம் சேர்க்க வேண்டாம். இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கோஸ்லாம் நல்லா வெந்துருச்சு, மசால் வடை போயிடுச்சு. புளி சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க புளி சேர்த்துக்கலாம், புளி வேண்டாம் நினைக்கிறவங்க புளி போட தேவையில்லை. நாங்கள் புளி போட மாட்டேன், அதனால் புளி ஊற்றலை. இப்போ சாம்பார் இறக்கி வச்சுட்டு இதுக்கு கொஞ்சம் தாளித்து ஊற்றலாம். கடுகு கருவேப்பில் போட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். நம்ம கடுகு உளுந்து, கருவேப்பிலை, இது எடுத்து நம்ம சாம்பாரில் ஊற்றிடலாம். கோஸ் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் கோஸ் போட்டு சாம்பார் செஞ்சு பாருங்கள், பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.